ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கனைசர்ஸ் அண்ட் கிச்சன் டூல்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீஷோ ஆப்பில் தான் வந்து வாங்கினேன். ஸோ மீஷோ ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படியெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ மீஷோ ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வித் ரெஃபரல் கோடு என்னோடது யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு 200 ரூபீஸ் வரைக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரல் கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ மீஷோ ஆப்பில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஆர்கனைசர் தான், அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசர். எனக்கு ரொம்பவே வந்துட்டு என்னோடய கிச்சனில் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர்னால் இந்த அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த தடவை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நிறையா உடன் கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்காக தான் அது மெயினாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்டோட ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே, அதனோட கோட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசரை நான் ரொம்ப அழகாக வந்துட்டு நம்மளோட கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் ஒரு இதில் டம்ளரும் நேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உடன் கபோர்டுக்குமே ரொம்ப அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது இந்த அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசர். அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டூல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து கரித்தினி வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் நம்ம வந்து சூடான பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி, இதை நம்ம பாத்திரங்களெல்லாம் பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது வந்து நான் சிங்கிள் பீஸாக வந்து வாங்கினேன். ஸோ ரெண்டு இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டு கையிலையும் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே வந்து க்ரிப் வந்து கொடுக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம், தேவையில்லாத போது ஒரு ஹூக் மாதிரி பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ இதனோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ளவுஸ் வந்துட்டு நான் ரெண்டு கையில் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு இதில் வந்துட்டு நம்ம பெருவிரல் மட்டும் போடுற மாதிரியும், மற்ற இதில் மித்த 4 விரல் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ சூடான பொருட்களை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா க்ரிப்பு, நம்ம வந்து கை நவி எதுவுமே வந்து விழுகாது. ஸோ கரித்தினி யூஸ் பண்ணும்போது கரித்தினியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நம்ம ஃபுட் மெட்டீரியலில் வந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சூடான தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணியை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்துட்டு க்ரிப்பாக இருக்குது. ஸோ சுடு தண்ணி எடுக்கும் போதெல்லாம் நம்ம ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹோல்டர் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அடுத்தது ஒரு சிலிக்கானில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சிலிக்கான் நம்ம கேப் மாதிரி தான், நம்ம ஏதாவது மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 6 பீஸ் வந்து சேர்ந்து ஒரு செட்டில் வந்து அப்படியே வந்து வரும். ஸோ சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு 6 சிலிக்கான் இது தான் இது. ஸோ ஃபுட் கிரேடபிள் தான், நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த இதை. ஸோ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் மூடுறதுக்கு சில டைம் வந்துட்டு கரெக்டான மூடி வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் தான் இது. நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து குட்டியான இருந்தாலுமே ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான மூடியெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. பட் இந்த மாதிரி ஒரு இது இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மூடிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லுமே வந்து என்டர் ஆகாது, லீக்கேஜ் ப்ரூஃபு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணும்போது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இழுக்கிற டைப்பு, அந்த இழுக்கிற டைப்பை வச்சு இழுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் வந்து நான் மூடி காமிக்கிறேன் பாருங்கள். இது கொட்டினாலுமே நமக்கு வந்து ஸ்பில் ஆகிறதில்ல. ஜஸ்ட் அதுக்காக ஒரு ஐடியா தான் வந்து ஷேர் பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தர்பூசணியெல்லாம் வாங்குவோம். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து லீக்கே ஆகலை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம குழம்பு அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய டை சைஸு. ஸோ இதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள், கிளாஸ் கண்டெய்னர் தான். ஸோ இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பர்ஃபெக்டான மூடி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கங்காட்டி ஈஸியாக வந்து இழுத்து அந்த கண்டெய்னரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க.
ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினைல் லேபிள் தான். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். நம்ம வந்து கிளாஸ் பாட்டிலெல்லாம் வந்துட்டு லேபிளிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லேபிள். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு 10 லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 80 பீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ 8 ஷீட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டுமே. ஸோ நான் என்னோடய கிச்சனில் நான் எப்படி வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கிளாஸ் பாட்டில் எல்லாமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். பார்க்கவும் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஓவர் த டோர் ஆர்கனைசர் தான். இது வந்து நம்ம டோரில் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு இது. 5 வந்து ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலெல்லாம் மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் என்னோடய வுடன் கபோர்டுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் இந்த இது. ஸோ அதனோட இது கரெக்டாக வந்து உட்காரும் நம்மளோட உடன் இதில். ஸோ என்னோடய கிச்சனில் வந்து நான் எப்படி மாட்டியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ளவுஸு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்காக எசென்ஷியலாக வந்து தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே வந்து மாட்டி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு சிலிக்கான் ப்ரஷ் தான். இந்த சிலிக்கான் ப்ரஷில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆயிலெலாம் வந்துட்டு இதில் வந்து ஊற்றிட்டு மேலே வந்து சிலிக்கான் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது பேக்கிங் ஐட்டம்ஸு இல்லை வந்து சப்பாத்திக்கு எல்லாமே வந்து தடவிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு தடவை வந்துட்டு ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணுவோம், டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே கிளாஸ் பாட்டில் இல்லை வந்து வேறு ஏதாவது பாட்டில் இருந்தால் நமக்கு டக்குன்னு வந்துட்டு விழுக சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு க்ளீனிங்க்கு தேவையான ஒரு க்ளவுஸ் தான். இது மைக்ரோஃபைபரில் இருக்கிற ஒரு க்ளவுஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மைக்ரோஃபைபர் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ ஒரு இதில் வந்துட்டு நல்லா மைக்ரோஃபைபரும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம கையில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ டஸ்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கார் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்தது கிச்சனில் துடைக்கிறதுக்கு, ஏதாவது நம்ம டெக்கர் ஐட்டம் துடைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்டோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது எனக்கு கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான், ஹாட்பாட் ஹோல்டர். இந்த ஹாட்பாட் ஹோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம சூடான பொருட்கள்லாம் இது மேலே வந்து இறக்கி வச்சுக்கலாம். மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த இது, இந்த ஹாட்பாட் ஹோல்டரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஜாம் பாட்டில், இப்போ புதுசாக ஏதாவது பாட்டில் வாங்கினீங்க அது திறக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரிப் கொடுக்குற மாதிரியான ஒரு இது தான். இந்த பேட் யூஸ் பண்ணி நம்ம திறக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து க்ரிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்குது இந்த இது. ஸோ சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கணும், இல்லை ஏதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது சுடு தண்ணி கறி துணிக்கு பதிலாக யூஸ் பண்ணணுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரஷஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸில், ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அடுத்து நைலான் மெட்டீரியலான மேட் பண்ண ப்ரஷஸ் தான். நமக்கு வந்து ஹார்டான சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம கிச்சனோட கேஸ் பர்னரு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ரஷஸ் தான். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் ஹோல்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சிங்க் ஏரியாவில் வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது. ஸோ 4 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கேப் வந்து இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் அவுட் ஆயிரும் இந்த இதில். ஸோ சைட்லேயும் வந்து கேப் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கீழேயும் வந்து கேப் இருக்குது. ஸோ இது வந்து 2 கலர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து பிங்க்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் வந்து கிடைச்சிட்ருக்கு. நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த 2 பேர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் மீஷோ ஆப்பில் வந்து வாங்கினது.
ஸோ உங்களுக்கும் வாங்கணும் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ருபீஸ் வரைக்குமே வந்து ஃபஸ்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தங்காட்டி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலில் புது புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.